நீ சொல்லி அப்படி தாய் மாமனி பார்த்துமா தோணுது அக்கா என்ன சொல்லுது ஒரு அழகிருக்காங்களா எப்படி பாங்குரங்கே பொங்குரங்கே அந்த மரத்தை விட்டு எறங்க மாமா இறங்குற மாமா வாழைப்பழம் வாங்கி தர தின்னு புட்டு ஓரங்க ஐயோ வாழைப்பழம் நீ வாங்கி குடுக்கலாம் சரி அக்காவுண்டு புள்ளிய கூப்பிடுது மாமா இப்ப வந்து மட்டும் வணக்கறான் அவன் எப்படி எல்லாம் அவமானப்படுத்துமோ அப்படி எல்லாம் அவமானப்படுத்தி அதனால இப்படி பண்றீங்க அந்த மாதிரி அவமானப்படுத்துறதான் தனியா இருக்கு வேலையில அவமானப்படுத்தினா தெரியாது ஆமாவா ராஜராஜா அக்கள் சுந்தர குடிநேரம் ஆமாவா இல்லையா ஐம்பத்தி ஐந்து நாட்டு அரசர் அமர்ந்திருக்கிறாங்க தந்தையார் ஒரு அரசர் இல்லையா ஐம்பத்தி ஐந்து நாட்டு அரசர் அமர்ந்திருக்கிற நேரத்தில் அவரை கூப்பிட்டு அவர் நாட்டுக்கு ஒரு அரசர் பேரரசர் போல அவரை கொண்டு வந்து அவமானம் செய்தால் அந்த அவமானத்தை தாங்க முடியாம என்ன நடக்கும் நம்மளுக்கு எப்படி அப்படி அவருக்கு வேற என்னமா சொல்ற அவர் பாத்துக்கா அவர் பாத்துல எப்படி சொல்லுமாங்க மாமா தேவக்கே வாங்க போல Oh,
தெருவிற்கும் அதே போல அப்படியே ஆண்டு பாரு குட்டுக்கன்னு போட்டு அப்படிதான் சூப்பரா இருக்குது. அப்படி தெருவிற்கும் அதே போல என்ன மாமா அப்படி முடிக்கிற மாமா எவ்வளவு அழகா என்ன கூப்பிடுதுங்க. ஆமா ஆமா எவ்வளவு அருமை அருமையா இருக்குதுதான். எப்படி பாடா பாடா இருப்பாரு எனக்கு எப்படி எப்படி மாமா மாமா என்னத்தான் அக்காவுக்கு அந்த அம்மா மேலக்கு மாலை குறை நான் போவேன் மாலை வேணும் அப்படி அழகர் போட்டு ஏற்படுத்திருக்கிறார்கள். மாலை போட்டு ஓட்டம் ஓட்டமே போட்டு என்ன அதனால நாம அழகர் போட்டி ஏற்படுத்திருக்கிறோம். மாலையை கொண்டு என்ன செய்யணும் அரசுகள் யாராலும் மனவளர்ச்சி போட வேண்டும். ஆமா இல்லையா யாரும் அழகா இருக்கிறாங்களா உங்களுக்கு யார் செஞ்சாரோ அப்படியே நீ அவர்களுக்கு நான் போட்டேன் நீ போட்டுருவோம் அக்கா விட்டு நாடு நான் கொடுத்தது இங்க உக்காருவேன் நான் எங்க நாளும் உக்காருவேன் நீ என்னடா அக்கா உட்காருவேன் நானும் ஒரு நாட்டு அரசர். ஆமா நான் எங்க உக்காருவேன் எங்க பல்லே உளுந்து போடுவான் காலையில சாப்பாடு போட்டா சாப்பிட்டு போடாடே பாப்போம் யார் சாப்பிடுறாங்களோ இல்ல அப்படியே போறாங்க பாப்போம் அக்கா விட்டு பண்ணி எனக்கு தான் போடுவோம்
அப்படி மாலையை கொண்டு யாருக்கும் இந்த மாலை ஆள வட்டம் போடுது தங்கை மார்களா எனக்கு தெரியுமா மாலை இந்த பெண்களை பார்க்கிற போது நம்மளை கண்ணுட்டு பார்த்து பார்த்து மாலையை தூக்கி செல்கிறார்கள். நமக்கு போட்டு விட்டால் இவங்கள் வெதிரி ஆடி ஆகிவிடுவார்கள். அதனால்